ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் எல்லாரையும் நான் பிளெஸ் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற சாப்டர் 1 ராஜாக்கள் 3 அதிகாரத்தோட செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி வந்து இதில் ஃபஸ்ட்டு பாதி பார்த்துட்டோம். இப்போது எது வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ராஜா வந்து அவர் வந்து போயிட்டு இந்த ஆண்டவருக்கு வந்து போயிட்டு தகன பலி இதெல்லாமே செலுத்துகிறாங்க. அதுக்கப்புறமா வந்து கடவுளும் அவருக்கு ஒரு ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறாரு, நீ என்னுடைய கட்டளைகள் நியமங்கள் இதெல்லாமே கரெக்டாக நீ ஃபாலோ பண்ண அப்படின்னா நான் உன்னையே ஆசிர்வதிப்பேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. உன் கூடவே எப்போவுமே இருப்பேன் நான் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அது வரைக்கும் தான் நம்ம பார்த்தோம். இப்போது இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம். ஸோ வந்து ராஜாவுக்கு வந்து அவர் என்ன கேட்டார் கடவுள்கிட்ட வந்து, எனக்கு ஞானம் வேணும், எனக்கு நாலேஜ் வேணும்னு கேட்டார். அதே மாதிரியே அவர் சொன்ன மாதிரி அவருக்கு வந்து அவருக்கு பின்னாடியும் முன்னாடியும் சரி, இவர மாதிரி வைசஸ்ட் கிங் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ நாலேஜ் வந்து அவருக்கு வந்து ஆசீர்வதிச்சார், ஆண்டவர் வந்து பிளெஸ் பண்ணார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ வந்து இதோடு தான் நம்ம பார்த்தோம். இப்போ வந்து அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது ஒரு ஸ்டோரினா வந்து இந்த அது ஒரு இன்சிடெண்ட். ஓகேங்களா? இது வந்து சாலமோன் வந்து நீதி வழங்கினார் அப்படின்னு சொன்னாலே வந்து இந்த ஒரு இன்சிடெண்ட்டு தான், எப்படி அவர் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரு அப்படின்றத நமக்கு ஞாபகம் வரும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோ அறிவாப்பா, அவ்வளோ அறிவு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கடவுள் நிஜமாகவே இவருக்கு நாலேஜ் அவ்வளோ நாலேஜ் கொடுத்துருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் வெளிப்படுறதுக்காக இந்த ஒரு இன்சிடெண்ட்டை நம்மளுக்கு ஒரு மெயினான ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஒரு அழகான ஒரு ஜட்ஜ்மெண்ட், அதுதான் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஒரு ஆக்சுவலாக வந்து வேசிகளான 2 ஸ்திரீகள், வேசிகள்னாலே உங்களுக்கு தெரியும்ல, வேசின்னா அதுக்கு மீனிங் தெரியும்ல. ஸோ வந்து அவங்க வந்து ரெண்டு வேசிகளான 2 ஸ்திரீகள். ஓகேங்களா? 2 ஸ்திரீகள் வந்து 2 பெண்கள் வந்து ராஜா கிட்ட வந்து ஒரு இதுக்கு வந்து விசாரணைக்காக வர்றாங்க. ஓகேங்களா? ஒரு நியாயம் நீதி கிடைக்கணுன்றதுக்காக வர்றாங்க. அவர்கிட்ட வரும்போது ராஜா வந்து என்ன பிரச்சனை அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ கேட்கும்போது அதில் ஒரு பெண்ணு சொல்கிறா, நானும் இந்த பெண்ணும் வந்து 2 பேரும் ஒரே வீட்டில் தான் குடியிருக்கிறோம். ஓகேங்களா? அவங்க 2 பேரும் ஒரே இடத்துல தான் குடியிருக்கிறாங்க. அப்போ குடியிருக்கும்போது அவங்க 2 பேரும் ஒரே சமயத்தில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. 2 பேருக்கும் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணுக்கு வந்து குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்தவுடனே அதுவும் ஆண் பிள்ளை. ஓகேங்களா? அது ஒரு பையன், குழந்தை பிறக்குது. அது வந்து பிறந்த மூணே நாளில் இன்னொருத்தியலுக்கும் குழந்தை பிறக்குது. ஓகேங்களா? ஸோ வந்து ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் எத்தனை நாள் வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 3 நாள் தான் வித்தியாசம். ஓகேவா? ஸோ இப்படி வந்து இருக்குது. அப்போ வந்து என்னாகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது, ஒரு நாள் வந்து 2 பேரும் தூங்கிட்டு இருக்கும்போது, அவங்கவுங்க குழந்தைங்களோட தூங்கிட்டு இருக்கும் பொழுது, ஒரு பெண்ணு வந்து என்ன பண்ணுறா, திரும்பி படுக்கும்போது இந்த குழந்தை மேலே திரும்பி படுத்துடுறா. அப்போ குழந்தை மேலே திரும்பி படுத்தோடனே குழந்தை வந்து இறந்து போயிடுது. ஓகேங்களா? குழந்தை இறந்து போயிட்டோடனே அவள் வந்து நான் எழுந்து பார்க்கும்போது குழந்தை வந்து இறந்துருக்குது. ஸோ இவன் என்ன பண்ணுறா, இறந்த குழந்தையை எடுத்துகிட்டு போயிட்டு, ஒரு பெண்ணு வந்து என்ன பண்ணுறா, இறந்த குழந்தையை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த உயிரோடு இருக்குது குழந்தை இருக்குது பார்த்தீங்களா, அந்த அம்மா கிட்ட போட்டுட்டு உயிரோடு இருக்கிற குழந்தையை எடுத்துகிட்டு வந்து அவள் வச்சுக்கிறான். ஓகேங்களா? ஸோ வந்து வச்சுடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து எழுந்து பார்த்துட்டு குழந்தை இறந்துருக்கு, குழந்தை என்ன இறந்துருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பயந்துட்டு, அப்புறம் அவங்க நோட்டீஸ் பண்ணும்போது தான், இது என்னோடய குழந்தை இல்லை, ஒரு தாய்க்கு தெரியாதா தன் குழந்தை எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு, அதுதான் இது என்னோடய குழந்தை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்கும்பொழுது அந்த லேடி, இன்னொரு லேடி வந்து, இல்லை இது ஏன் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு குழந்தை தான் அவங்க கிட்டே இருக்குது. ஸோ இப்போ இந்த குழந்தை யாருது யாருதுன்னு தெரியும். ஆனால் வந்து அந்த லேடி வந்து ஒரு திருட்டுத்தனம் பண்ணி அந்த குழந்தைய வந்து அது எடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போது அந்த பிள்ளைய சரியான அம்மா கிட்டே போய் சேர்க்கணும்.
இல்லையா? இப்போ தானே நம்மளுக்கு வந்து டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்டு, டிஎன்ஏ டெஸ்ட்டு, அந்த டெஸ்ட்டு, இந்த டெஸ்ட்டு, இதெல்லாமே எடுக்கிறாங்க. அப்போல்லாம் அது எதுவுமே கிடையாது இல்லையா? ஸோ வந்து ராஜா கிட்டே வராங்க. ராஜா கிட்டே வந்துட்டு இந்த ரெண்டு லேடியும் கேட்குறாங்க இந்த மாதிரி, இதுதான் வழக்கு, ஓகேவா? இந்த வழக்கை வந்து விசாரிக்க போகிறார். உடனே ராஜா வந்து இந்த ஃபுல் ஸ்டோரியும் கேட்டுட்டு வந்து விசாரிக்கும் போது, இல்லை இல்லை இது ஏன் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உண்மையான அம்மா வந்து சொல்கிறாங்க, இது என்னோடய குழந்தை தான், அவள் வச்சிருக்கா அப்படி சொல்லிட்டு. அந்த இன்னொரு பொண்ணு வந்து, இல்லை இது என்னோடய குழந்தை, அவள் குழந்தை செத்து போச்சு, அவள் தான்மா, அவள் வந்து பொய் சொல்கிறா அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே. உடனே ராஜா என்ன சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு அந்த, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரங்க இருப்பாங்களே அவங்கக்கிட்ட சொல்லி ஒரு பெரிய நல்லா ஷார்பஸ்ட்டு வாள் இருக்கும்ல, கத்தி, அந்த கத்தி எடுத்துகிட்டு வாங்க, ரெண்டாக வெட்டி இந்த குழந்தைய ரெண்டாக பிளந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு பீஸு, இன்னொருத்தவங்களுக்கு ஒரு பீஸ் கொடுத்துடலாம் அப்படி சொல்லிட்டு ராஜா சொல்கிறார். உடனே வந்து சொல்லிட்டு இவர் வந்து இருக்கார். உடனே வந்து ரியாக்ஷன்ஸ் பார்க்குறாரு என்ன இருக்குது அப்படி சொல்லிட்டு. ஸோ ஒருத்தவங்க ரொம்ப பதட்டமாக இருக்கிறாங்க, இன்னொருத்தவங்க சாதாரணமாக இருக்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ வந்து பார்க்கும்போது எடுத்துகிட்டு வராங்க, உடனே ஷார்ப்பாக அந்த கத்தி எடுத்துகிட்டு வராங்க. கத்தி எடுத்துகிட்டு வந்து அவர் வந்து குழந்தைய எடுத்து அவர் ஓங்கி குழந்தைய வந்து வெட்ட போகிறாரு, ஓகேங்களா? ஹீஸ் ஆக்டிங், ஓகேவா? உண்மை வெளியே வர்றதுக்காக அவர் ஒரு ஒரு நிகழ்ச்சி, ஒன்று ஒரு ட்ராமா மாதிரி பண்ணுறாரு சாலமோன் ராஜா. ஸோ ஓங்கி வெட்ட போகும்போது மறுபடியும் வந்து அவங்க உண்மையான அம்மா ஓடி வராங்க. ஓடி வந்து அழுதுட்டு, ராஜா வெட்டாதீங்க, இது வந்து அந்த குழந்தை, என் குழந்தை உயிரோடு இருக்கணும், அதனால இந்த குழந்தைய அந்த லேடிக்கிட்டே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த லேடி என்ன முன்னாடி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவளுக்கு ஒரு பாதி எனக்கு ஒரு பாதி கொடுத்துருங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி சொல்லுது. ஸோ உண்மையான அம்மா அப்படி சொல்லுவாங்களா, வெட்டி பரவாயில்ல, ஒரு குழந்தை ஒரு பீஸு, ஒரு பாகம் அவங்களுக்கு கொடுத்துருங்க, ஒரு பாகம் எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்மையான அம்மா சொல்ல மாட்டாங்க இல்லையா? ஸோ வந்து இந்த இவங்க உண்மையான அம்மா என்ன சொல்கிறாங்க, என் குழந்தை எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, என் குழந்தை எங்கேயோ ஒரு இடத்துல அது உயிரோடு இருக்குது அப்படின்ற சந்தோஷமே எனக்கு போதும் ராஜா, என் குழந்தைய எதுவும் பண்ணிடாதீங்க, என் குழந்தைய அவங்ககிட்டே கொடுத்துருங்க அப்படி சொல்லிட்டு அவங்க உண்மையான அம்மா வந்து இந்த அழுதுட்டு ராஜாவை வந்து வெட்டாமல் ஸ்டாப் பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஸோ அப்போ ராஜா கன்ஃபார்மாக கண்டுபிடிச்சிட்டாரு யார் வந்து உண்மையான அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அந்த உண்மையான அம்மா கிட்டே வந்து குழந்தைய எடுத்து கொடுக்குறாரு, ஒப்படைக்கிறார், ஓகேங்களா? ஸோ வந்து ஒரு சூப்பரான ஒரு, அவருக்கு அந்த இடத்துல கடவுள் கொடுத்த ஞானம் பார்த்திங்களா? ஸோ வந்து இப்போது அந்த நேரத்தில் நம்மள்ட்ட வந்து கொடுத்தா, இது யார், இது குழந்தையா அது குழந்தையான்னு ஒன்றுமே புரியாது இல்லையா? பெத்த தாய்க்கு மட்டும்தான் தெரியும் யா அந்த குழந்தை அவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது இப்போ இருக்கிற டெக்னாலஜி, அப்போயும் கிடையாது. ஸோ கடவுள் கொடுத்த ஞானத்தினால அவருக்கு அந்த ஒரு விஷயம் ஒரு மைண்டில் வந்து அவர் அந்த ட்ராமா மாதிரி பண்ணி சரியான நீதி வழங்குறார், ஓகேங்களா? ஸோ வந்து அதனால தான் அவர் வந்து அந்த முதல் செய்கிற ஒரு முதல் அவர் செய்கிற ஒரு நீதியான ஒரு விஷயம், ஒரு நேர்மையான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு. ஸோ இதிலருந்தே நம்மளுக்கு தெரியுது வைசஸ்ட் கிங்னாலே அது சாலமோன் அப்படின்னு தான். ஸோ வந்து ராஜா வந்து ரொம்ப, அதாவது அந்த நிகழ்ச்சி நடந்துட்டு அவங்க பிள்ளைய வந்து அம்மா கிட்டே கொடுத்து அனுப்பிடுறாரு, ஓகேங்களா? ஸோ இந்த விஷயத்தை வந்து மக்கள் எல்லாமே பார்க்குறாங்க இல்லையா, இஸ்ரவேலர்கள் எல்லாரும் கேள்விப்பட்டு இந்த ஒரு விஷயம் வந்து ராஜா இப்படி நீதி வழங்கியிருக்காரு அப்படி சொல்லிட்டு அந்த நியூஸ் வந்து ஃபுல்லாகவே பரவிடுச்சு, ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு, நாடு விட்டு நாடு எல்லா இடத்துக்கும் போயிடுச்சு. ஸோ வந்து பா என்ன ஒரு சூப்பரான ஒரு கிங்கு அப்படி சொல்லிட்டு எல்லாரும் அவரை புகழ ஆரம்பிச்சிருக்காங்க. தேவன் அருள் ஞானம் ராஜாவுக்கு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த இடத்துல ப்ரூவ் பண்ணாங்களாம். ஸோ ப்ரூவ் பண்ணிட்டு ஒரு அவர் வந்து ஒரு ராஜான்ற ஞானமுள்ள ராஜா, கடவுள் வந்து அவ்வளோ ஞானம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசுகிறாங்க. அது இல்லாமல் ராஜா மேலே ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை கலந்த ஒரு பயம் கலந்த மரியாதையை சொல்லுவாங்களே அந்த மாதிரி மதிக்கிறாங்களா அம்மா சாலமோன் ராஜாவை இஸ்ரவேல் மக்கள். ஸோ வந்து இதோட வந்து 3 முடிந்தது. 4 நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.